ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இங்கெல்லாம் நல்லாயிருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தம்பியை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ எடுத்தது 15th அன்றைக்கி எடுத்தேன். அதுக்கு முதல் நாள்லேருந்து நர்சரியில் தம்பி போய் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மொதல் நாள் அனுப்பி விட்ருந்தாங்க நர்சரியிலேருந்து. தம்பி ஆர்ட் பண்ணினது, கேரட் ஆர்ட். இந்த மாதிரி குழந்தைங்களோட ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா, 16th அன்றைக்கி மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. இது வந்து 16th மார்னிங்கு. தம்பியை பஸ்ஸில் ஏற்றி விட்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நர்சரிக்கு போயிட்டு வந்துட்டாரு. வந்தவொடனே தான் வீடியோ எடுத்தேன். ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணீங்களா அடி தங்கம்? என்ன கையில் வரைஞ்சிருக்கீங்க? யார் வரைஞ்சா? மிஸ் இருந்தாங்களா? வேற என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? கிரீட்டிங் கார்டு செஞ்சீங்களா? யாருக்கு? அபு செஞ்சீங்களா அம்மாக்கு? காமிங்க. தேங்க்யூ, சூப்பர். வேற என்ன கையில் வச்சுருக்கீங்க? சாக்லேட்லாம் இதெல்லாம் அபு வாங்கிட்டு வந்தது தானே ஸ்கூல்லேருந்து வரும்போது ஷாப்புக்கு போயிட்டு? என்னென்ன வாங்கினீங்க? வாங்கினீங்களா இதெல்லாம்? இந்த கிரீட்டிங் கார்டு வந்து நர்சரியில் செய்ய சொல்லியிருந்தாங்க மதர்ஸ் டே அன்னைக்கு. தம்பி வந்து என்னோட வந்து ஹாப்பி மதர்ஸ் டேமானு வந்து கொடுத்துருந்தாரு. என்ன பார்க்க போகிறோன்டா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைங்களோட ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அது எப்படின்னா, ஆப் ஸ்டோர்ஸில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த ஆப்பு. அந்த ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலுமைன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி நாங்கள் சைன்இன் பாஸ்வேர்ட் கொடுத்ததுனால ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா, ஈரோ கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் நர்சரி. நர்சரியோட நேம் வந்து அவங்க ஒவ்வொரு குழந்தைங்களோட ப்ரொஃபைல் நேம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்துல் ஹமீதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னா, இதில் கொடுத்துருப்பாங்க நர்சரியில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், ஃபோட்டோ வீடியோஸு, தென் வந்து டெய்ரி, டுடே மூடு எப்படி இருக்காங்க குழந்தைங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம டெய்ரிங்கிறத ஓப்பன் பண்ணோம்னா, இதில் என்னென்ன இந்த மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா, அதோட இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களோட இந்த மந்த்து ட்ரெஸ்ஸு கலர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ டைரியை வந்து இதிலே சென்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மந்த்தோட சிலபஸ் என்னென்னா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் மந்த்து பிளானர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, மார்ச் மந்த்து சிலபஸ்ஸு, டாபிக் ஆஃப் மந்த்து, ஃபேமிலி, இதெல்லாம் வந்து இந்த மந்தில் சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அல்ஃபாபெட்ஸில் வந்து இஎஃப்ஜிஹெச், நம்பர்ஸில் 5, 6, 7, 8, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு கலர் வந்து நோ டைரியில் கொடுத்துருக்க மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ் கலர் வந்து இந்த மந்த் ஆரஞ்ச் கலரில் இருக்கலாம், ஆர் யூனிஃபார்ம் எனி ஒன் இருக்கலாம். அதே மாதிரி ஷேப் வந்து ஸ்டார்ஸு, அப்புறம் வந்து இபிஎல், இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இந்த வாட்டர் ஸ்பாஞ்சிங் செய்கிற மாதிரி ஆக்டிவிட்டி, இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோல்டி லாக்ஸ், என்வராய்மெண்ட் வந்து ஃபிஷிங், ஆர்ட்டு, அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், சயின்ஸு, கான்செப்ட், ஏ கல்ச்சர், இந்த மாதிரி தகுந்த மாதிரிலாம் இந்த மந்த்து சிலபஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி டைரிலாம் அட்டாச் பண்ணிவிடுவாங்க இதிலேயே. அப்புறம் வந்து டுடே மூடு, குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டுடே மூடு ஹாப்பின்னு போட்டிருக்காங்க. இந்த மதர்ஸ் டேக்கு செலிப்ரேஷன் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி
எல்லா குழந்தைங்களோட ஃபோட்டோஸும் இருக்கும், நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோஸும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு போனோம்னா குழந்தைங்களோட அட்டண்டன்ஸு. தம்பி வந்து மார்ச் 1 ஜாயின் பண்ணினாங்க, அண்ட் அட்டண்டன்ஸு மார்னிங் 8 to 1, பட் லேட்டாக தான் கொஞ்சம் போனாங்கிறதுனால அட்டண்டன்ஸ் போடலை. நெக்ஸ்ட் டேலேருந்து தான் அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்க. இடையில 2 நாள் லீவுங்கிறதுனால லீவ் போட்டிருக்காரு, அதனால் அட்டண்டன்ஸ் இல்லை. அந்த மாதிரி அட்டண்டன்ஸும் இல்லை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஷெடியூல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் ஸ்டோரில் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, ஸ்கில்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோ வீடியோ எல்லாமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.